ஜனவரி 7 மற்றும் 8 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30 மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100 அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வணக்கம். இன்னைக்கு வந்து கேப்டனுடைய மறைவுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரும் துயரா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவருடைய வாழ்நாள் முழுக்க ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப ஈகையோடும் ரொம்ப கருணை உள்ளத்தோடும் வாழ்ந்த ஒரு மனிதர். அரசியல் சினிமாவை தாண்டி அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதனைய மிக்க ஒரு மனிதருங்கிறது அவரோடு நெருங்கி பழகி எல்லாத்துக்குமே தெரியும். நானும் அவர் கூட சில படங்கள் நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். சின்னவங்க பெரியவங்கெல்லாம் இல்லாமல் அந்த தொழிலுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கறதும் அக்கறை செலுத்துறதுங்கிறது அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயம் அது. அந்த வகையில் வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதை மீறி வந்து இவ்வளோ யதார்த்தமாக ஒரு மனிதர் எந்த முலாமும் எந்த கற்பனையும் இல்லாமல் முலாம் பூசாமல் கற்பனைக்குள்ள போய் மாட்டிக்காம இவ்வளவு யதார்த்தமா ஒருத்தர் வந்து வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா அது பெரிய ஆச்சரியம்தான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிறு நடிகர்கள் கூட தன்னை சுற்றி ஒரு பெரிய வட்டம் போட்டுக்கிறாங்க. ஆனா அப்படி அல்ல அவரு. எப்போதுமே வந்து கேமராவுக்கு முன்னாடி மட்டும்தான் அவர் ஒப்பனைகளோட இருக்கிற ஒரு மனிதராக நிப்பாரே தவிர வாழ்நாள் முழுக்க அவர் எங்கேயுமே வந்து தன்னை ஒரு நடிகனாகவோ ஒரு அரசியல் தலைவராகவோ தான் ஒரு பெரிய ஆளுமைங்கிறதே எங்கேயுமே அவர் வந்து நிலைநிறுத்திக்க அவர் ஆசைப்பட்டதே இல்லை. காரணம் அவர் வந்து ஒரு சாதாரண மனிதராகத்தான் எல்லா இடத்துலையும் தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறாரு. ரொம்ப அன்பு பேரன்பும் பெரும் ஒரு தேடுதலும் கொண்ட ஒரு மனிதர். நிறைய பேர் வந்து அவர் திரையுலகத்திலையும் சரி வெளியிலையும் சரி அவர் நல்லபடியா வரணும்னு தான் வேண்டிக்கிட்டாங்க. நானும் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஏன்னா வந்து உடல் நல குறைவு என்பது எல்லாத்துக்கும் வர்றது. மீண்டும் அவர் வந்து எழுச்சியோடு வருவார். அரசியல் களத்திலையும் சரி திரைக்களத்திலையும் சரி நின்று தனக்கான கனவுகளை நிறைவேற்றுவாருங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கும் இருந்துச்சு. அந்த நம்பிக்கை இவ்வளவு விரைவாக பொய்த்து போகும் அப்படிங்கிறது பெரும் அதிர்ச்சியாக இருக்கு. அவர் இடத்த நிச்சயமாக யாராலையுமே இனியும் வந்து அதை வந்து நிரப்ப முடியாதுன்னு சத்தம் போட்டு சொல்லலாம். ஏன்னா அவர் சாகிற வரைக்கும் தன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைத்த ஒரு நேர்மையாளராக இருந்தார். நிறைய நிகழ்வுகள் அவரை பற்றி பேசிகிட்டே போகலாம். எனக்கு எல்லாருமே திரைத்துறையிலும் சரி வெளியிலையும் சரி வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கோபக்கா இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் மாதிரி அவசரமாக கோபப்படுறவரும் இல்லை. அவர் மாதிரி அந்த கோபத்தை மறைச்சிட்டு அடுத்த நிமிஷமே அரவணைக்கிறவரும் இல்லை. அந்த கோபம் கூட ஒரு அறம் சார்ந்த கோபமாக இருக்கும். யாரையுமே புண்படுத்துகிற கோபமாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார், அந்த காலத்தில் நம்மளாம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா பாக்குறேன். ஏன்னா அவர் கூட நான் வந்து வேலை பார்த்த நிறைய நிகழ்வுகள் அவர் கூட இருக்கு. அதுல மிக முக்கியமான நிகழ்வா வந்து நான் ராஜ்யம் படத்துல எல்லா பாடலுமே நான் தான் எழுதியிருக்கேன். அதுல வந்து மிக முக்கியமான பாடல் கதாநாயகனுடைய அறிமுக பாடல். இன்னும் சொல்ல போனால் அவருடைய கட்சி கொடியும் அவருடைய அரசியல் பிரவேசமும் அந்த பாட்டுல தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. முதல் முறையாக தன்னுடைய இயக்கக்கூடிய கட்சி கொடியா மாற்றி தொண்டர்களோடு புடைசூழ படைசூழ அந்த பாடல் ஆரம்பமாகும். அந்த படத்துல மற்ற அனைத்து பாடல்களும் எழுதி முடித்த பிறகு அந்த ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் காலதாமதம் ஆயிட்டு இருந்துச்சு. நானும் இயக்குனர் மனோஜ்குமார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன் என்னாச்சு அப்படின்னு. அவர் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போயிட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வந்து விஜயகாந்த் சார் வந்து கேட்டிருக்காரு மனோஜ்குமார் சார்ட்ட, ஏன் வந்து அந்த பாட்டு என்ன வரல, ஸ்னேகன் என்ன லேட் பண்றாப்படையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப மனோஜ்குமார் சார் சொல்லியிருக்காரு, இல்ல இல்ல சென்டிமெண்டா வந்து எம்ஜிஆருக்கெல்லாம் வந்து வாலிசார் தான் எழுதியிருக்காரு, அதனால அந்த ஒரு பாட்டை மட்டும் நம்ம வந்து வாலிசார்ட கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கறதுக்காண்டி கொஞ்சம் காலதாமதப்படுத்துறோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல மற்ற எந்த நடிகராக இருந்தாலும் சென்டிமெண்டா இருக்கட்டும் அல்லது தாம் தன்னை பத்தி ஒரு பெரிய கவிஞர் புகழ்ந்தா நல்லா இருக்குங்கிற அந்த பேராசையில கூட சரியும் சொல்லி அதை ஒத்துருப்பாங்க. ஆனா கேப்டன் அப்படி செய்யல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாட்டுமே ஸ்னேகன் தான் எழுதுறாருன்னு சொல்லி நாம வந்து ஏற்கனவே அவருக்கு சொல்லிட்டோம். அப்படி சொன்னவர்கிட்ட நீங்க ஸ்னேகன்ட்ட என்ன குறை கண்டீங்க, நான் வாலி ஐயாவ வந்து கூட குறைச்ச மதிப்பிட விரும்பல. ஏன்னா அவர் வந்து பெரிய லெஜண்ட், நாமெல்லாம் கையெடுத்து கும்புற இடத்துல இருக்காரு. ஆனாலும் ஸ்னேகன்ட்ட சொன்ன வார்த்தையை நீங்க ஏன் வார்த்தை மீறீங்க, கண்டிப்பா இதை வந்து நீங்க ஸ்னேகன்ட்ட கொடுங்க அவர் நல்லா எழுதுவாரு அப்படின்னு அவர்கிட்ட சத்தம் போட்டது மட்டும் இல்லாம அவசரமா ஹைதராபாத்ல வந்து ஷூட்டிங் நடந்துச்சு ராமோஜிராவ் ஸ்டுடியோவுல.
எனக்கு இங்கே இருந்து விமானத்துல டிக்கெட் போட்டு வரவழைச்சு நான் போய் இறங்கின உடனே அவர் சொன்னது வந்து, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் ஒரு சின்ன ஒரு காட்சி நடிச்சுட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு. அவருக்கும் மன்சூர் அலி கான் சாருக்கும் அங்க ஒரு ஃபைட் நடந்துட்டு இருந்துச்சு, அதுல அதை முடிச்சுட்டு வரேன் போனாரு. போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒண்ணும் இல்ல சினேகா, நீ எழுதி வரதை பேசிக்கலாம், நாம எழுதுறோம், நீ தப்பா நினைச்சுக்காத, அவர் கொஞ்சம் சென்டிமெண்டா கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே சார் அப்படின்னு, நீ எழுது அப்படின்னாரு. நம்பவே மாட்டீங்க, அங்க உட்காந்து நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துல அந்த பாட்டு நான் எழுதி கொடுத்தேன். ஆனா பாட்டுக்கு கேட்டதுக்கு பிறகு ஒரு வரி அவர் ரொம்ப புலங்காங்க என்று சொல்லிட்டு இருந்தார். கோட்டை முதல் குமரி வரை கட்டு ஒரு மாலை, ஏழைகளின் தோழன் என்று போடு இவன் மேல அப்படின்னு எழுதியிருப்பார். சொன்னாரு, இது வந்து எம்ஜிஆர் ஐயா போல ஆட்களுக்கு எழுத வேண்டியது, இவ்வளவு தூரம் என் மேல உள்ள அன்பை உங்க பாட்டு வரிகளில் காமிச்சிருக்கீங்க, நெகிழ்ந்து போனார். அதுக்கு தகுதியானவர் தான் நீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஒருவேளை என்னுடைய மரணத்தின் கடைசி நொடியில கூட இந்த பாட்டு ஒலிக்கப்படும் சினேகன், ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்த அந்த நிமிடங்களை இப்ப நினைச்சாலும் நம்ம வந்து கண்கள்ல வந்து கண்ணீர் வந்து சுரந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு அன்புமிக்கவர், ஒருத்தருக்கு கொடுத்த வாக்கு நிச்சயமா வந்து அவர் நினைச்சிருந்தா சரி வாலிசாரி எழுதலாம்னு கொடுத்துருக்கலாம், எனக்கு பாட்டு கொடுத்தாருங்கிறதாண்டி வேண்டி நான் சொல்லல, ஆனால் சொன்ன சொல்ல காப்பாத்தணும்னு ஒரு சிறு கவிஞனை கூட ஒரு சிறு ஒரு துரும்ப கூட அவர் வந்து காயப்படுத்தாமல் இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் எனக்கும் அவருக்கும் நிறைய பரிச்சயங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த நிகழ்வு என் லைஃப்ல வந்து மறக்க முடியாது. இப்போ ஒருத்தர் நாக்கும் வாக்கும் ஒன்றாக வாழக்கூடிய மனிதர்களில் மிக 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 அரிதான ஒரு மனிதராக தான் நான் கேப்டன் சாரை பார்க்குறேன். எனக்கு என்ன அவர் மேல கொஞ்சம் வருத்தம் கூட, ஏன்னா இன்னும் கொஞ்சம் உடல் நலத்துல கவனம் செலுத்தி இருந்தால் அவருடைய ஆசைகள் இன்னும் நிறைவேறிக்குமோ, எல்லாத்தையும் கவனித்த மனிதர் தன்னை கவனிக்காம போயிட்டாருங்கிற மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. அந்த வருத்தம் எப்ப வந்து தீரும்னு தெரியாது. ஒருவேளை அவருடைய கனவுகள் பிள்ளைகள் மூலம் நிறைவேறும் பொழுது பரவாயில்லை, அந்த கனவுகளுடைய தொடர்ச்சி தொடர் ஓட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குங்கிற அந்த ஒரு நிம்மதி வரும் பொழுது இது தீருமானு தெரியாது. நிறைய சொல்லலாம் அந்த மனிதரை பற்றி, ஏன்னா நல்லதை பற்றி பேசுவதற்கு நமக்கு நாளும் நேரமும் போதாது, எப்ப வேணாலும் பேசலாம். ஆனா இந்த தருணத்துல இந்த துயரத்தை நம்ம வந்து எப்படி கடந்து வெளியே வரப்போறோங்கிறது பெரிய கேள்விக்குரியதா இருக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.